ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மேலும் ஒரு புதிய தகவல் பார்க்க போகிறோம். அதாவது, ஒரு ஃப்ரெண்டு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தும்பி வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதா மேடம்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன பலன் அப்படி சொல்லி நான் சொல்கிறேன். பொதுவாக தும்பி பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறமோ சாலை ஓரங்களில் தேங்கின தண்ணீர்லேயோ இல்லைன்னா அந்த ஈர வாசத்துக்கு கூட்ட கூட்டமாக வரும். கண்டிப்பாக நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம், இல்லைன்னா நம்ம வீட்டு முன்னாடி எங்கேயோ தண்ணி நின்றுருந்தால் கூட அங்கே கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போது தப்பி தவறி நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு தும்பியோ ரெண்டு தும்பியோ வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்படி வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் உண்மையிலே லைஃப்பில் நடந்ததை தான் நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நம்புகிறவங்க முழுமையாக அந்த பதிவை பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்போ வந்து தும்பி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து நிறைய நல்லது நடக்க போகிறதுக்கான அறிகுறி தான் இந்த தும்பி வீட்டுக்குள்ளே வர்றது. அவ்வளோ சீக்கிரமாக யார் வீட்டுக்குள்ளேயும் தும்பிகள் வந்து வந்துடாது. நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது என்ன சொல்கிறது, அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருந்தால் மட்டும்தான் தும்பிகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா, தும்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்மளுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சரியாயிரும். உடனே வந்த உடனே மறுநாளே சரியாகாது, கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக தும்பி. இது வந்து நான் 100% உண்மை, கண்டிப்பாக நான் லைஃப்பில் நடந்ததை தான் சொல்கிறேன். தும்பி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்கள் தொழிலில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க, இல்லைன்னா பழைய தொழிலே புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதாவது தொழில் ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக தீர்வாகும். இது நான் 100% சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் எல்லோருடைய மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக ஏதாவது பேசுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வீட்டில் உருவாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா தான் தும்பியே வீட்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி கெட்டது போய் நல்லது நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, அதாவது கெட்டது தொலைஞ்சு நல்லது வந்துருச்சு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த தும்பி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு தெய்வ ரீதியான ஒரு அனுகூலம் தான் இந்த மாதிரியெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு சின்ன ராசியிலும் சின்ன ஜீவராசிகளிலும் ஒவ்வொரு தெய்வத்தன்மை இருக்குது கண்டிப்பாக. அதாவது கெட்டதுக்கு நெகட்டிவ்க்கு தகுந்த மாதிரி சில ஜீவராசிகள் இருக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி சில ஜீவராசிகள். எல்லாமே ஆண்டவன் படைப்பு தான். அது இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர ஜீவராசிகள் என்னன்னு பார்த்து நம்ம பலனை வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய ஜீவராசிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பலன் நம்ம வீடியோவில் இருக்குது நிறைய நம்ம சேனலில், வேணால் போய் பாருங்கள். இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இறுதியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பி வீட்டுக்குள்ளே வந்தால் 6 மாதத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும். இது 100% அனுபவபூர்வமான உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் தவறாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.